பிரைஸ் லா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஆபத்து காலத்துல ரொம்ப பிரச்சனையான நேரத்துல எப்படி வந்து ஜெபிக்கணும், அதாவது எல்லா சூழ்நிலையும் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப நான் வந்து திக்கற்ற நிலைமையில இருக்கிறேன், அந்த மாதிரி நேரத்துல எனக்கு எப்படி நான் ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட இருந்து நான் ஒரு பெரிய அற்புதத்தை வாங்குறது அப்படின்னு அனைவர் கேள்வி இருக்கு. அதற்கான பதில தான் நம்ம இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். ஒரு வசனம் வாசிக்கலாம், சங்கீதம் 50:14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது வந்து எங்களுடைய லைஃப்ல நாங்க நிறைய டைம் இந்த வசனத்தை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம், நாங்க வந்து பர்சனலா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு வசனமே நம்ம சொல்லலாம். அதாவது முதல் விஷயம் அந்த இதான் ஸ்தோத்திர பலி நமக்கு வந்து ஆண்டவருக்கு வந்து செலுத்தணும். ஏற்கனவே நம்மளுடைய சேனல்ல வந்து நாங்க பழைய வீடியோ ஒன்று இருக்கும், ஸ்தோத்திர பலி செலுத்தினால் வரும் நன்மைகள், அதை நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம், நீங்க வந்து பாருங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த வாரமும் ஆண்டவருடைய நாமங்கள் சொல்லி நம்ம எப்படி துதிக்கணும் அதையும் நாங்க ஒரு வீடியோவை போடுறோம், அதையும் நீங்க கண்டிப்பா பாருங்க. இதே அதிகாரத்துல நம்ம கடைசி ஒரு வசனம் படிக்கிறோம், ஸ்தோத்திர பலி செலுத்துறனா என்ன அப்படின்னு. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து, ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான் அப்படின்னு எழுதியிருக்கு. அப்ப ஸ்தோத்திர பலி அப்படின்னாலே நம்மளுக்கு ஆண்டவருக்கு வந்து ஒரு மகிமை செலுத்துறது, ஆண்டவர் வந்து ஒரு ஹானர் பண்ற மாதிரி வந்து அந்த ஒரு விஷயம்தான் வந்து இது. நம்ம இந்த இடத்துல இந்த 14th வசனத்துல இந்த பார்த்தோம் அப்படின்னா வந்து, தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு அப்படின்னு இருக்கு. அப்போ நம்ம ஒரு பெரிதான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் போதும் ஆண்டவரதை வந்து நம்ம அவ்வளோ ஒரு மகிமை நம்ம செலுத்தும் போது கண்டிப்பாக ஆண்டவர் வந்து நம்மளுடைய ஆபத்து காலத்தை வந்து விடுதலை தருவார். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், இந்த ஸ்தோத்திர பலி புக்கை வச்சு கூட ஆண்டவருடைய அதில் நிறைய ஆண்டவருடைய மகிமைகள் ஆண்டவருடைய நாமங்கள்லாம் இருக்கு. கண்டிப்பாக அந்த புக்கை வச்சு கூட நீங்கள் சொல்லி கூட வந்து நம்ம வந்து ஆண்டவர் மகிமைப்படுத்தலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த வசனத்துல இருக்கு, நீங்க வந்து பொருத்தனை பண்ணுங்க, தேவனுக்கு வந்து பொருத்தனை செலுத்து அப்படின்னு சொல்லி. பொருத்தனை அப்படின்னா ஒரு சில பேருக்கு வந்து இந்த பொருத்தனை அப்படின்னா என்னன்னு தெரியாது. பொருத்தனை என்ன அப்படின்னா, நேர்ந்து கொள்றது ஆண்டவருக்காக. நம்ம வந்து ஒரு விஷயத்த நீங்க எனக்கு இதை செஞ்சீங்கன்னா ஆண்டவரே நான் உங்களுக்காக இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்றதுதான் வந்து பொருத்தனை. இந்த பொருத்தனை எப்படி இருக்கணும் அப்படின்னா, இப்போ உள்ள காலத்தில் வந்து ஒரு இந்த ட்ரெண்டில் வந்து ஃபாஸ்ட் வேர்ல்டில் வந்து நம்ம டக் டக்குன்னு ஆண்டவர்கிட்ட வந்து, ஆண்டவரே நான் வந்து உங்களுக்கு சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஒரு பெரிய ஆபத்துலேருந்து ஆண்டவர் விடுதலையாக்குவார். அதுக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு சாட்சி சொன்னால் மட்டும் போதுமா? இந்த சாட்சின்றது என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர் செய்வனே கடமை. ஏன்னா ஆண்டவர் வந்து இவ்வளோ பெரிய இதுலேருந்து இது பண்ணியிருக்காரு அப்படின்னா அந்த சாட்சி நம்ம கண்டிப்பாக சொல்லணும். அந்த காலத்தில் எப்படிலாம் பொருத்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம ஒரு ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தான் அந்த பொருத்தனை வந்து எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து தெரியும். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை தான் 1 Samuel 1:11, அன்னால் பண்ண பொருத்தனை, அதை நம்ம பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்புக் கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினார். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்க ஒரு ஸ்ட்ராங், ஒரு பயங்கரமான ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. நம்ம இவ்வளோ நாளாக நம்ம குழந்தை இல்லாமல் இருந்து ஆண்டவர் குழந்தை தர்றாரே, நம்ம ஜஸ்ட் ஆண்டவரே உங்களுக்கு நான் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சில் நான் சாட்சி சொல்கிறேன், அந்த மாதிரி ஒரு டக்குன்னு ஒரு இதாக முடிக்காமல் ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஆண்டவருக்கு சொல்கிறாங்க, நான் உங்களுக்கு என்னுடைய குறைவை நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல ஒரு பொருத்தனை பண்ணுறாங்க. ஆண்டவர் எனக்கு வந்து பெரிய, நீங்கள் இவ்வளோ நிந்தையிலேருந்து எனக்கு விடுதலை ஆக்கினீங்கன்னா எனக்கு, ஆனால் அவங்களுக்கு வந்து மனவேதனை ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை மாதிரி நெருக்கப்படாமல் ஃபீல் பண்ணாங்க. அப்போ எனக்கு நீங்கள் இது பண்ணுங்க, நான் உயிரோடுக்கும் சகலனாலும் என் பிள்ளையை நான் உங்களுக்கே தர்றேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி தரவும் செய்வாங்க. 1 Samuel 1:24-28 இருக்கும், அவள் அவனை பால் மறக்க பண்ணின பின்பு அப்படின்னு நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா இருக்கும், பிள்ளை இன்னும் குழந்தையாவே இருந்தது, குழந்தையா இருந்தப்பே அவங்க வந்து விட்டுட்டாங்க. அவர்கள் ஒரு காளையை பலியிட்டு பிள்ளை ஏலியின் இடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள்.
அந்த வசன அந்த அதிகாரம் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். அதுக்கடுத்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வருஷம் வருஷம் அவனு சாமியலுக்கு வந்து சாமியலுக்கு தரிசிக்கு வந்து ட்ரெஸ் மட்டும் தச்சு எடுத்துட்டு வருவாங்க. அது நல்லா இருக்கும். இன்னொரு ஒரு பொருத்தனை, இது வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு எமோஷ்னலா நமக்கே வந்து ஒரு அழுகிய வர வர வைக்கிற மாதிரி ஒரு பொருத்தனை இந்த. ஆனா அவர் அதை யோசிச்சு கூட பாத்திருக்க மாட்டாரு. நியாயாதிபதிகள் 12:30-31 இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு எப்தா அப்படின்ற ஒரு மனுஷர் இருப்பார். அவர் என்ன செய்வார் அப்படின்னா, அவர் யுத்தத்துக்கு போகணும். அப்போ வந்து அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, பயங்கரமாக ஆபத்தான ஒரு சூழ்நிலை. அப்போ அவர் என்ன சொல்வார்னா, ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்கள் வந்து எனக்கு இந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் கொடுத்தீங்க அப்படின்னா, நான் ரிட்டன் திரும்பி வர்றப்ப என் வீட்டிலேருந்து யார் ஃபஸ்ட்டு வர்றாங்களோ, எது என் வீட்டிலேருந்து எதுன்னு தான் சொல்லுவேன். எதிர்கொண்டு ஆக்சுவலி எனக்கு எதிர்கொண்டு வர்றது அனிமல்ஸ் ஏதாச்சும் வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த காலத்தில் நிறைய விலங்குகள் எல்லாம் வீட்டில் வச்சிருப்பாங்களா, அப்படி கூட அவர் நினைச்சாரா என்னன்னு தெரியல. ஆனால் என் வீட்டிலேருந்து எது எது எதிர்கொண்டு வருதோ அது வந்து கத்தருக்கு உங்களுக்கு நான் பலி செலுத்துறேன் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா, இவர் ஜெயிச்சு வர்றாருன்னு தெரிஞ்சதும் அவங்க பொண்ணு வந்து என்ன, ஒரே ஒரு பொண்ணு தான், அவங்களுக்கு வேற பையனும் கிடையாது பொண்ணு கிடையாது, ஒரே ஒரு பொண்ணு தான். நம்ம அப்பா ஜெயிச்சுட்டு வர்றாங்களேன்னு சொல்லிட்டு இவங்க ஆடல் பாடலோட வருவாங்க. அப்பதான் அந்த அவர் அந்த வார்த்தையை சொல்லுவார். படிப்போம், முதல்ல நம்ம பொருத்தனை பண்ண வசனத்தை படிப்போம். அப்பொழுது எப்தா கத்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால், நான் அம்மோன் புத்திரத்திலிருந்து சமாதானத்தோட திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கத்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றார். இதுக்கடுத்து வந்து 35 நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், அவன் அவளை கண்டவுடனே, அவங்க பொண்ணு ஆப்போசிட்ல வராங்க, அப்ப வந்து சொல்றாரு, அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியும் கலங்க பண்ணுகிறாய், நான் கத்தரை நோக்கி என் வாய் திறன் சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது. அவரும் அதுல ஸ்ட்ராங்கா இருக்காரு, நான் வந்து சொல்லிட்டேம்மா, நான் பொருத்தனை பண்ணிட்டேன், அதனால நான் மாற்ற மாட்டேன் அப்படின்னு. அப்போ அவங்க பொண்ணு சொல்கிறாங்க, அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீ கத்தரை நோக்கி உடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா, அம்மன் புத்தராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கத்தர் உங்க கட்டளையிட்டபடினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க ஆக்சுவலி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் மட்டும் கேட்பாங்க, அந்த அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு போய் துக்கம் கொண்டாடுவாங்க மலையில் போய். ஆனால் அவங்க அந்த பொருத்தனை வந்து செலுத்திடுவாங்க, அதை இஸ்ரேல் ஜனங்கள் வந்து வருஷம் வருஷம் கொண்டாடுறாங்க அப்படின்னு வந்து அந்த வசனத்தில் இருக்கும். இப்போ அந்த காலத்தில் உள்ளவங்களும் அந்த பொருத்தனை அப்படின்றத ரொம்ப ஆண்டவருக்கு வந்து பயங்கரமாக ரொம்ப ஒரு அதை ஒரு பயங்கரமான ஒரு விஷயமா பார்த்து பண்ணியிருக்காங்க. அக்கா இப்போ இருக்க காலத்தில் வந்து ஆண்டவருமே நம்ம கிட்ட அப்படி எதிர்பார்க்கல, உயிர் பலிலாம் எதிர்பார்க்கல. ஆனால் நமக்கு ஆண்டவர் கொடுக்குற விஷயம் வந்து ஒரு ஒரு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும், ரொம்ப ஒரு இதான ஒரு வித்தியாசம், வித்தியாசம்ங்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கணும் அந்த ஒரு பொருத்தனை. பொருத்தனை ஏதோ சரி ஆண்டவர் செஞ்சால ஏதோ ஒன்று சின்னதாக நம்ம ஆண்டவர் பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு நல்ல ஒரு பொருத்தனையாக நம்ம அப்போதான் ஆண்டவர் நம்மளை பார்த்து ஒரு சந்தோஷப்படுவார் அந்த மாதிரி ஒரு பொருத்தனையாக இருக்கணும். அதே சமயம் இன்னொரு ஒரு வசனமும் நம்ம வாசிக்கலாம். பிரசங்கி 5:4-5 நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய், நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமற் போவதை பார்க்கலாம், நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். இந்த வசனத்துல பார்த்தோம் அப்படின்னா, நீங்க ஆண்டருக்காக ஒரு ஆண்டருக்கு நீங்க ஒரு பொருத்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா செஞ்சிருங்க. ஆனா உங்களால செய்ய முடியல, ஏன்னா சும்மா வந்து அந்த ஆபத்துல வந்து ஏதோ ஒன்று வாய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னா உண்மையாலுமே வந்து அதுக்கு நீங்க வந்து பொருத்தனையே பண்ணாம இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த எத்தா விஷயத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு டஃப்பான மாதிரி யாருக்குமே அந்த ஒரு சூழ்நிலை அமையாது கண்டிப்பா. அப்படி ஒரு யாருக்குமே அப்படி அமைஞ்சிருக்க, அவர் நினைச்சிருந்தா எவ்வளவு வேணாலும் சொல்லிருக்கலாம். அவர் வந்து உண்மையாவே வந்து பண்ணிருக்கலாம், ஆண்டவரே நான் ஒரு மிருகம் தான் நினைச்சேன், என் பொண்ணு எனக்கு இருக்கதே ஒரே ஒரு பொண்ணு அப்படின்னு கூட அவர் இது பண்ணிருக்கலாம். ஆனா அவர் பண்ணதான் அந்த பொருத்தனையை ஆண்டருக்காக நிறைவேற்றி கொடுத்தார். இந்த இடத்துல நம்ம பாக்குறோம் அதே மாதிரிதான், ஒரு பொருத்தனை வந்து ஒரு சாதாரண ஒரு பொருட்டா நான் இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைச்சதுக்கு அப்புறம் அதை பண்ணாம இருக்கிறதோ, இதுக்கெல்லாம் வந்து ஆண்டவர் என்ன சொல்ற அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மூடல்ல நான் பிரியப்படுறதே கிடையாது அப்படிங்கறத ஆண்டவர் சொல்றாரு. இது வந்து ஆண்டருக்கு வந்து ஒரு பிடிக்காத ஒரு விஷயம், அதுக்கு நீ பொருத்தனை பண்ணாமே இருந்துடலாமே நிறைவேற்றுறதுல. அடுத்து மூணாவதாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்பயுமே ஆபத்து காலம் அப்படின்னு வரப்ப தனித்திருந்து ஜெபம் பண்ணி, தனித்திருந்து நல்லா போராடி ஜெபிக்கணும். எப்பயுமே நமக்கு வந்து பொதுவாக நம்மளுடைய
நம்ம மனுஷீக ரீதியாக நம்ம எப்படி யோசிப்போம் அப்படின்னா, எனக்கு ஆபத்து வரப்போ எனக்குன்னு ஒரு நாலு பேர் வந்து சேர்ந்து ஜெபிக்கணும், கண்டிப்பாக சேர்ந்து ஜெபிக்கணும். உண்மைதான், நம்ம ஊழியர்கள்ட்ட ப்ரேயர் சப்போர்ட் கேட்கலாம், இல்லை நம்ம கூட இருக்க ஃபேமிலிகிட்ட கேட்கலாம், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்கலாம், யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம். ஆனால் அதுக்கு நல்ல உத்தரவாதம் நம்ம தான் எடுத்து ஜெபிக்கணும். ஏன்னா நமக்கு தான் அந்த வேதனை, அந்த அந்த வேதனையின் ஆழம் வந்து நமக்கு தான் தெரியும். ரெண்டாவது நம்ம தான் அந்த உத்தரவாதம் எடுத்து நம்ம தான் ஜெபிக்கணும் கூட. நம்ம வேதத்தில் நல்ல ஒரு உதாரணம் பார்க்கலாம், ஆதியாகமம் 32:22-28. இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, யாக்கோபு வந்து திருப்பி வந்து வருவார், அவங்க மாமனார் வீட்டிலேருந்து திருப்பி வந்து வருவார். இவர் எப்படி அங்கே போயிருப்பார் அப்படின்னா, அண்ணனோட சண்டை போட்டு உயிருக்காக ஏசா வந்து எல்லாத்துக்குமே தெரியும். ஆமாம், எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு ஏசா யாக்கோபுக்காக தெரியாட்டாலும் அந்த அதிகாரத்தில் படிச்சு பாருங்க. இப்போ வந்து ரிட்டர்ன் வராரு, ரிட்டர்ன் வந்தோடனே இவருக்கு அவங்க அண்ணன் மேலே ரொம்ப பயம் வந்துருச்சு. ஐயோ, அண்ணன் வந்து ரொம்ப கோவப்படுவாரே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அண்ணனை ஏமாத்திட்டு தான் வந்து அவர் போனது, அவர் போனார். அதனால வந்து அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை. ஏன்னா இவர் இப்போ இவர் கடந்து போய் 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அண்ணனை விட்டு பிரிஞ்சு போய் இப்போ இவருக்கு மனைவிகள், பிள்ளைகள், வேலைக்காரங்கள், பல சொத்துக்கள், மாடுகள் எல்லாமே இவர் சம்பாதிச்சிருக்காரு. இப்போ இவங்க அண்ணன் வந்து இவர் கோபத்தோடு வந்தார் அப்படின்னா எல்லாரையும் வெட்டி கொள்ள கூட முடியும், அவரால் வந்து முடிஞ்சிருக்கு. அதே மாதிரி அவர் ஏசா வந்து மனிதர்களை கூட்டிகிட்டும் வருவார். இவர் யாக்கோபு என்ன செய்வாராம், ஒரே ஒரு வசனம் மட்டும் படிக்கலாம், ஆதியாகமம் 32:23-24. அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாபையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான், பிந்தி தனித்திருந்து ஜோமடார். இவர் யாரையுமே அந்த நேரத்தில் அவங்க மனைவியோ அவங்க பிள்ளை யாருமே ஹெல்ப் கேட்கல, வாங்க பயிலாரு. அந்த நேரத்தில் அவர் அதை ஸ்ட்ராங்காக ஃபீல் பண்ணார், நம்ம தனியாக போராடி ஜோம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இது பண்ணுறாரு. இந்த இடத்துல அவர் என்ன செய்கிறாருன்னா, ஆண்டவரோட போராடுறாரு. அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒளியே உண்மை போக விடேன் என்றார். அவர் என்ன, ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. யாக்கோபி என்றான். அப்பொழுது அவர், உன் பேர் இனி யாக்கோபி எனப்படாமல் இஸ்ரவேல் எனப்படும், தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஆசீர்வச்சு அனுப்புவார். அதுக்கடுத்து அந்த கதை எப்படி முடியும் அப்படின்னா, ஏசாவும் வருவார், ஒரு 400 பேர்கிட்ட கூட்டிகிட்டு வருவார். ஆனால் வந்து இவர்கிட்ட வந்து எதுவுமே சண்டை போட மாட்டார், எதுவுமே பண்ண மாட்டார், ரொம்ப வந்து அழுது இதாகிடுவாங்க. அடுத்து இவராத கிஃப்டாக கொடுக்குற மாதிரி கொஞ்சம் இதை அவர் வேண்டாம் வேணாம் சொல்லுவார், ஆனால் இவராக தான் கொஞ்சம் இது கொடுப்பார். ஆனால் இந்த நேரத்தில் என்ன ஒரு ஆபத்துனா, நீங்கள் நினச்சி பாருங்க, கொல்லவும் வாய்ப்பு இருக்குது. ஏசாக்கு ஏன்னா அவ்வளோ கோபம் இருந்துச்சு, கொல்லவும் வாய்ப்பு இருக்குது. யாக்கோபு எல்லாரையுமே கொல்லவும் வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா, சரி உனக்கு உயிர் பிச்சை கூட கொடுக்குறேன், ஆனால் எல்லாத்தையும் எனக்கு தந்துடும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, 20 வருஷத்துக்கு மேலே உள்ள உழைப்பு அதில் இருக்குது. 20 வருஷம் உழைச்சது, தனியாக உழைச்சது எல்லாமே அவருடைய, அங்கே போய் அவங்க மாமனார்கிட்ட, அதுவும் அந்த மாமனார் 10 டைம் அவரை வந்து ஏமாத்துவார், அதெல்லாம் பெரிய கதையாக இருக்கும். அந்த அந்த மத்தியிலையும் ஆண்டவர் இவரை ஆசீர்வச்சு இவர் உழைச்ச காசு ஒரே நிமிஷத்தில், அந்த 20 வருஷம் உழைப்பு ஒரே நிமிஷத்தில் போயிருக்கும். ஆனால் ஆண்டவர் இவர் ஆபத்து காலத்துல தனித்து இருந்து போராடி ஜோம் பண்ணனால ஆண்டவர் அன்னைக்கு பெரிய பெரிய அற்புதம் செய்தார். இதே மாதிரி நம்ம வேதத்துல நிறைய பேர் வந்து ஒரு ஆபத்து காலத்துல தனித்திருந்து போராடி மேற்கொண்டவங்களை பார்க்கலாம். நாங்க இப்ப 1-2 பேர் ஒரு சிலர் நாங்க சொல்றோம். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா வந்து எஸ்தர் ராஜாதி, அவங்களும் வந்து அன்னைக்கு அந்த யூதர்கள் வந்து அப்படியே அவங்க அழிக்க போறான் ஆமான் வந்து அப்படின்னு எல்லாமே லெட்டர்ல இருந்து எல்லாமே பாஸ் ஆயிருச்சு. அன்னைக்கு எஸ்தர் ராஜாதி நினைச்சாங்கன்னா அவங்களால சாதிக்க முடியுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், ஏன்னா அவங்க அந்த போஸ்ட்ல இருக்காங்க. ஆனா எஸ்தர் ராஜாத்திக்கும் அது சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. சாதாரண போய் ராஜாட்ட போய் ஈஸியா போய், இன்னைக்கு வந்து நம்ம ஒரு கலெக்டர்கிட்ட போய் ஒரு சிஎம்கிட்ட போய் பேசுற அளவுக்கு அன்னைக்கு வந்து ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் அன்னைக்கு வந்து இல்லை, அப்பெல்லாம் போகவும் முடியாது ராஜா கிட்ட. ஆனா இவங்க வந்து ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ராங் டெசிஷன் எடுக்கிறாங்க தனியா. இவங்க தான் ஃபர்ஸ்ட் அதை சொல்றாங்க, மொர்தெகாய் கூட நீ இப்படி ஒரு உபாசம் எடு அப்படின்லாம் சொல்லல. ஆனா எஸ்தர் ராஜாத்தி தான் வந்து, நான் இந்த மாதிரி ஒரு 3 நாள் வந்து நான் சாப்பிடாம நான் உபாசம் எடுக்கிறேன், எனக்கு ஹெல்ப்புக்கு நீங்களாம் சப்போர்ட் எடுங்க, நான் அந்த இடத்துக்கு போறதுக்காக நீங்க வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படிங்கறதுக்காகவே எஸ்தர் ராஜாத்தி வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ராங். ஏன்னா எஸ்தர் ராஜாத்திக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலை, அவங்களுடைய உயிருமே அந்த இடத்துல சம்மந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு வந்து மக்கள் யூத மக்களோட உயிர் மட்டும் கிடையாது, அவங்க ராஜாத்தியோட உயிருமே சம்மந்தப்பட்டிருக்கனால அவங்களுமே ஒரு பெரிதான ஒரு ஆபத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்காக வந்து ஒரு தீர்மானம் எடுத்து சப்போர்ட்டுக்கு தான் மித்தவங்களை கூப்பிட்டாங்க. அந்த இடத்துல அவங்க உபவாசம் எடுத்து அவங்க வந்து ஒரு பெரிய வெற்றி கண்டாங்க. அடுத்து இன்னொரு ஒரு இதையும் நம்ம பார்க்கலாம். ஏன் இதை நாங்கள் வலியுறுத்தி சொல்கிறோம் அப்படின்னா, இன்றைக்கி அனைவரும் வந்து எனக்கு ஆபத்தாக இருக்குது, யாரா ஜோமண்ட்டும் யாரா ஜோமண்ட்டும் அப்படின்ற மாதிரி, ஆக்சுவலி நம்ம தான் அதுக்கு முழு ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்ம தான் அதுக்கு முழு உத்தரவாதம் எடுக்கணும். மற்றவங்க சப்போர்ட் தான் நம்மளை பண்ணுவாங்க, ஊழியர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் யாருனாலும் சரி, உங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணுவாங்க. இந்த ஒரு கான்செப்டை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம இன்னொரு ஒரு நல்ல உதாரணம் பார்க்கலாம், ஆத்திராமம் 17:9-12. இது வந்து எப்படி அப்படின்னா, மோசே வந்து இருப்பாரு, அப்ப வந்து அமலேக்கியரோட யுத்தம் பண்ணணும் அப்படின்னு வந்து ஆண்டவர் சொல்லியிருப்பார்.
யோசுவாவை வந்து அனுப்பி யுத்தம் பண்ண போயிடுவாங்க. யோசுவா வந்து அங்கே யுத்தம் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ மோசே வந்து என்ன அப்படின்னா, ஒரு மலையில் போய் உட்காந்து ரெண்டு கையும் வந்து உயர்த்தி அவரை வந்து ஆக்சுவலி ப்ரேயர் பண்ணணும். இந்த கையை வந்து உயர்த்துறப்ப மட்டும்தான் யோசுவா வந்து அமலேக்கரை ஜெயிப்பார். இந்த கையை கீழே விட்டார் அப்படின்னா அமலேக்கர் வந்து இவங்களை இஸ்ரவேலை வந்து ஜெயிச்சுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம எவ்வளோ நேரம் தான் கையை உயர்த்திட்டே இருக்கிறது. ஒரு அதான அப்போ அந்த காலத்தில் போராட்டம், அப்போ ஒரு யுத்தம் அப்படின்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தில் முடிகிற மாதிரி இல்லை. அப்படி ஒரு ராக்கெட் வச்சு இன்னைக்கெலாம் வந்து வெற்றி அடைய முடியும். அந்த மாதிரி ஒரு வழி அப்பதான் ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்ப ரெண்டு பேர் வந்து இவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. எப்படின்னா இந்த கையை ஒரு ஆள் பிடிச்சுக்கிறாங்க, இந்த கையை ஒரு ஆள் பிடிச்சுக்கிறாங்க, அப்படியே இவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் இன்னைக்கு வந்து அந்த ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். யாத்ராமும் 17:11-12. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழவிடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசையின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள், அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும், ஆரோன் இந்த சைடில் பிடிச்சிக்கிறாரு, ஊர் அப்படின்றவர் இந்த சைடில் பிடிச்சிக்கிறாரு. ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாக இருந்தது. இன்னைக்கு இப்படி தான் வந்து நம்ம வேற வழியே இல்லை, நம்ம தான் அதை பண்ணி ஆகணும்னா நம்ம தான் பண்ணணும். மித்தவங்க ப்ரேயரில் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. எப்படி ஆரோனும் ஊரும் வந்து அன்னைக்கு வந்து மோசேக்கு சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி மற்றவங்க உங்களுக்கு வந்து அந்த ப்ரேயரை நீங்கள் இறக்காத படிக்க, அந்த கையை இறக்காத படிக்க மித்தவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. சப்போர்ட் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து ஆண்டவர் நிச்சயமாக ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவார். முக்கியமாக வந்து நம்ம வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய பசுத்தவான்கள் எல்லாருமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, வந்து ஒரு ஆபத்து அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் செஞ்சு தான் அந்த ஆசீர்வாதத்தை அந்த ஆபத்துல இருந்து ஒரு பெரிய விடுதலை பெற்றிருக்காங்க. இன்னைக்கு நம்மளும் வந்து ஒரு ஆபத்து அப்படின்னா நம்மளும் ஆண்டருக்காக வந்து ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம வந்து ஒரு இதை நம்ம செய்யும் போது கண்டிப்பாக ஆண்டர் வந்து ஆபத்து காலத்துலேருந்து ஆண்டர் வந்து விடுதலை கொடுப்பார். இன்னைக்கு ஒருவேளை நீங்கள் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய முன்னோர்கள் பண்ண மாதிரி கூட நம்ம பண்ணலாம். உங்களுக்கு இதை விட வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஐடியா வந்து இருக்கு அப்படின்னா நீங்க கண்டிப்பா நீங்க அதையும் பண்ணுங்க. நாங்க இப்ப ஒரு மூணு விஷயம் சொன்னோம், என்ன அப்படின்னா ஸ்தோத்திர பலியிடலாம், பொருத்தனை பண்ணலாம், தனித்திருந்து ஜெபம் பண்ணலாம். நீங்க இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது கண்டிப்பா வந்து ஆண்டவர் வந்து உங்களுடைய ஆபத்துல இருந்து ஆண்டவர் தூக்கி விட்டு நீங்களும் ஆண்டருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இது ஒரு பெரிய ஒரு இதா இருக்கும். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம். இந்த வீடியோ நீங்க அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. தேவைப்படுற ஆபத்துல இருக்கதான் அனைவருக்கு இந்த வீடியோவும் பிரயோஜனமா இருக்கும் அப்படின்னு நாங்க சுவாசிக்கிறோம். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக.